ஒரு கப் பச்சரிசி, ரெண்டு கப் கேழ்வரகு மாவு, ஆறு கப் தண்ணி எடுத்துக்கணும். அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு கொதிக்கிற தண்ணியில் போட்டு விடணும். சுகர் பேஷண்ட் வந்து பச்சரிசி சாப்பிடக்கூடாது. கேழ்வரகு மாவு அதிகமாகவும் புழுங்கல் அரிசி நெய் கொஞ்சமாகவும் ஆட் பண்ணி களி செஞ்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லா பச்சரிசி குழஞ்ச உடனே 2 கப் மாவை ஆட் பண்ணுறேன். களியை நல்லா கிளறி விட பருப்பு கடையிற மத்தோட காம்பை எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் வந்து சப்பாத்தி திரட்டுற கட்டையை எடுத்துருக்கேன். உருட்டியாக இருந்தால் தான் நல்லா கலரை வாட்டமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ தீயில் வச்சு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு அப்புறம் எடுத்து களி வந்து கலருனா நல்லாயிருக்கும். கலரி உருண்டி ஆக்கிக்கலாம்.